பேபியோட அம்மா, அம்மாடி பேபி, உங்கள் அப்பா உனக்கு பால்கோவா பிடிக்கும்னு பால் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ கொஞ்ச நேரம் தம்பியை பார்த்துக்கோ, நான் உனக்காக போய் பால்கோவா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பேபி, மா எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கலம்மா, அப்புறம் நான் எங்கம்மா போயிட போகிறேன், நான் இங்கேருந்து தம்பியை பார்த்துக்கிறேன், நீங்கள் வேகமாக போய் எனக்காக பால்கோவா செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தம்பியை வெளியே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போது கொஞ்சம் நேரத்தில் அம்மாவும் சுட சுட நல்ல சூப்பரான பால்கோவாவை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை பேபிக்கிட்ட கொடுத்தாங்க. பேபி, தம்பி என்கிட்ட கொடுமா, நான் அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பால்கோவாவை அவகிட்ட கொடுத்துட்டு குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. பேபி அந்த பால்கோவாவை பார்த்து சந்தோஷமா, ஆஹா பால்கோவா சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு வெளியே உக்காந்துக்கிட்டு அதை சாப்பிட்லாம்னு நினைக்கும் போது திடீர்னு எங்கிருந்தோ ஒரு காக்கா வந்து அந்த பால்கோவாவை தூக்கிட்டு போயிடுச்சு. அது ஏன் பால்கோவா, அது எந்த கொடு அப்படின்னு அந்த காக்காவை விரட்டிக்கிட்டே போனா. அந்த காக்கா தன்னுடைய கூட்டுக்கு போய் தன்னுடைய புருஷனுக்கு அதை கொடுத்துச்சு. அது ரொம்ப பாசமா தன்னுடைய புருஷனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் பேபி, அது என்னோட பால்கோவா, நான் பால்கோவா சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு கொடு அப்படின்னு கெஞ்சி கேட்டா. அப்போ அந்த காக்கா அங்க வந்து, என்ன மனுச்சுடி தோழியே, நான் வேணும் வேணும்னு அப்படி பண்ணல, என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்களுக்கு யாருமே கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுக்கவே இல்லை, அதனால தான் வேற வழி இல்லாமல் உங்ககிட்ட இருந்த அந்த பால்கோவாவை நான் திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கவலையாக சொல்லிச்சு. அது கேட்டதும் பேபி, ஐயோ என்னாச்சு உன்னோட புருஷனுக்கு? அதுக்கு காக்கா, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சரியாக அவரால் சாப்பிடவும் முடிய மாட்டேங்குது, ஆனால் எங்களுக்கு இங்கே சரியான சாப்பாடும் கிடைக்க மாட்டேங்குது, பசிக்குது அப்படின்னு யார் வீட்டு முன்னாடி போயாவது நின்னா யாரும் சாப்பாடு கொடுக்காம எங்களை விரட்டி அனுப்புகிறாங்க, சரியாக சாப்பிட்ற நேரத்துக்கு போனாலாவது ஏதோ அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற நாலு பருக்கியை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாலும் அதை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு வருத்தமாக சொல்லிச்சு. அதை கேட்டதுமே பேபி, ஐயோ பாவம் அப்படின்னு அதை பார்த்தா. நீ கவலைப்படாத தோழியே, இன்னையிலேருந்து உனக்கு எப்படியாவது நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு வைக்கிறேன், நீயும் உன் புருஷனும் வந்து அங்கே சந்தோஷமாக அந்த சாப்பாட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த காக்காவும் அவளை பார்த்து நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழியே அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பேபி, நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் அந்த காக்காவுக்காக வீட்டுக்கு வெளியில் ஒரு சின்ன தட்டில் சாப்பாடு போட்டு வச்சா. அந்த காகம் வரும் அப்படின்னு அவள் காத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே போயிட்டா. அதே நேரத்தில் அந்த காகமும் அங்கே வந்துச்சு. வெளியே இருந்த சாப்பாடை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேபியோட தம்பி எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தான். அதை பார்த்ததும் காக்கா, பேபி வெளியே வா வெளியே வா, உன் தம்பி பாரு, அவன் அடுப்புக்கிட்ட போகிறான், சீக்கிரமாக வா அப்படின்னு ரொம்ப சத்தமாக அது கத்த ஆரம்பிச்சுது. அந்த குரலை கேட்டது பேபி வேக வேகமாக வந்து அடுப்புக்கிட்ட போய்கிட்டு இருந்த தன்னுடைய தம்பியை காப்பாற்றிட்டா. அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்து, தோழியே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என் தம்பியோட உயிரை நீ காப்பாத்திருக்க, நீ மட்டும் வரல அப்படின்னா இப்ப என்ன நடந்திருக்குனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பேபி அங்க அழ ஆரம்பிச்சா. அதுக்குள்ள பேபியோட அம்மா வெளியே வந்தாங்க. அப்ப பேபி அவங்கள பார்த்து, அம்மா உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா தம்பியை என்கிட்ட கொடுத்துட்டு போன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காக்கா மட்டும் வரலன்னா கொஞ்ச நேரத்துல என்ன இருக்கும்னு தெரியுமா அப்படின்னு அவ அழுதுகிட்டே அம்மா கிட்ட சொன்னா. அதை கேட்டதுமே அவளுடைய அம்மா, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பேபி, குழந்தை அடுப்பு பக்கத்தில் போனது, காக்கா சத்தம் போட்டு கூப்பிட்டு நான் காப்பாத்தினது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொன்னான். அது கேட்டதும் அம்மா ரொம்ப சந்தோஷமா, உனக்கு நன்றி அப்படின்னு காக்காவை பார்த்து சொன்னாங்க. அம்மா ரொம்பவே சந்தோஷமா பட்டாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைய தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பேபி அந்த காக்கா கிட்ட, உண்மையிலேயே உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழியே அப்படின்னு காக்காவுக்கு நன்றிய சொல்லிக்கிட்டா. அதுக்கப்புறம் காக்கா கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. அப்போது பேபி, கேட்க மறந்துட்டேன், உன்னோட பேர் என்ன? அது கேட்டதுமே காக்கா, எங்களுக்கு பேர் இருக்காது, எங்களை எல்லாரும் காக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படின்னா நான் உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிடுறது? சரி நானே உனக்கு ஒரு நல்ல பேரை வச்சு கூப்பிடுறேன் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு, ஹா ஜுன்னுன்ற பேர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இன்னிலேருந்து உன்னோட பேர் ஜுன்னு அப்படின்னு சொன்னான். அதுக்கு காக்கா, ஜுன்னு நல்லா இருக்கே இந்த பேர் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. காக்கா தனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டுக்கு போச்சு. அப்படி நாட்களும் நகர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு நாளும் கூட காக்கா பேபியோட வீட்டுக்கு வந்து அவள் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அதனால பேபி, மழை பெய்யறதுனால தான் காக்கா வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா.
அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த நாள் மழை இல்லை அப்படின்னாலும் கூட காக்கா ஏன் வரல அப்படின்னு அந்த காக்காவை தேடிக்கிட்டு பேபி நடந்து போய்கிட்டு இருந்தா. பாவம் காக்கா தன்னுடைய புருஷனையும் தன்னுடைய கூட்டையும் தன்னுடைய குட்டிங்களையும் இழந்து அழுதுகிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. காக்கா ரொம்ப கவலையா, ஐயோ கடவுளே, என் புருஷனையும் இழந்துட்டேன், என்னோட குட்டிங்களையும் இழந்துட்டேன், என்னோட கூட்டையும் நான் இழந்துட்டேன், இனி நான் யாருக்காக வாழணும், இனி நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு அந்த காக்கா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சது. அதோட கஷ்டத்தை பார்க்க முடியாம பேபியும் அழ ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஜுன்னு கவலைப்படாத, ஜுன்னு ஏன் ஜுன்னு அப்படி இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த காகம், நைட்டு மழை அடிச்சதுல வேகமாக காற்று வர அடிச்சுது, அதில் என் கூடு கீழே விழுந்து போச்சு, குளிர் தாங்க முடியாமல் என் புருஷனும் இறந்து போயிட்டாரு, முட்டைக்குள்ளேருந்து வெளியே வராத என்னுடைய குட்டிங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுகிட்டே ரொம்ப கவலைப்படுச்சு. பேபி அதை சமாதானப்படுத்தினா, ஜுன்னு நீ கவலைப்படாத, மறுபடியும் நீ இதே மரத்தில் கூட்டு கட்டினனா மறுபடியும் காத்தடிச்சு கூடு விழுந்து போயிடும், அப்புறம் மறுபடியும் யாரும் இல்லாமல் நீ ஆயிடுவ, நீ ஒன்று பண்ணு, என் கூட எங்கள் வீட்டுக்கு வா, உனக்கு அங்கே வசதி இருக்கும் அப்படின்னு சொன்னா பேபி. உன்னோட வீட்டுக்கா வேண்டாம் தோழியே, எங்களை மாதிரி காக்காவோட இனத்தை பார்த்தா யாருக்கும் சுத்தமாக பிடிக்காது, நீ பாட்டுக்கு என்னை வீட்டில் கொண்டு போய் தங்க வச்சனா அதுக்கப்புறம் உன்னையும் யாருக்குமே பிடிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது, நம்மளால் முடிஞ்ச உதவியை நாம் நாலு பேருக்கு பண்ணோம்னா அந்த கடவுள் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார், நான் சொல்கிறது கேளு, என் கூட இப்போவே வீட்டுக்கு வா அப்படின்னு பேபி சொன்னா. அதுக்கு அந்த காக்காவும் சரி அப்படின்னு சொல்லிச்சு. அது கேட்டதும் பேபி சந்தோஷமா அந்த காக்காவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா. அங்கே அந்த காக்காவுக்காக வழி சின்னதாக ஒரு கூடை கட்டி அந்த காக்காவை அதில் இருக்க சொன்னான். அதுக்கப்புறமா அந்த காக்காவுக்கு தேவைப்படுற சாப்பாடு எல்லாத்தையுமே தினமும் பேபி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா. காக்காவும் அதே குடும்பத்தில் அவங்க செய்கிற வேலைகளில் அதால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செஞ்சுக்கிட்டு அவங்க கூடவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அது ஸ்ரீகிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் சாரதா சங்கர் அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேபி அப்படிங்கிற பொண்ணு, அதே மாதிரி பாபி அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தான். அவங்க எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த குடும்பம். இப்படி நாட்கள் நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. சாரதா தன்னுடைய பசங்களை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பூஜையே செஞ்சாங்க. அப்போ சாரதா கண்ணு மூடி கடவுள்கிட்ட ஏதோ பலமாக வேண்டிக்கிட்டான். அதை பார்த்ததும் சங்கர், என்ன துணைவியாரே, கடவுள்கிட்ட ஏதோ பலமாக வேண்டிக்கிற மாதிரியில தெரியுது, நான் என்னங்க வேண்டிக்க போறேன், எப்பவுமே அந்த கடவுள் உங்களையும் என்னோட ரெண்டு பசங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கறத தவிர என்ன வேண்டிக்க போறேன் சொல்லுங்க. அதை கேட்டு அவன் சிரிச்சான். அதுக்கப்புறம் அவன் வயல் வேலையை செய்யறதுக்கு அங்கிருந்து கிளம்புனான். பேபி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வெளியே போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே விளையாடுறதுக்கு போனான். சாரதா வீட்லயே வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். குழந்தை நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு பூகம்பம் வந்துச்சு. சாரதா பயந்து போய் குழந்தைய கையில தூக்கிக்கிட்டான். ஆனா அதே நேரத்துல வீட்டோட மேல் கூரை இடிஞ்சு சாரதா மேலேயே விழுந்துருச்சு. அந்த நேரத்துல குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு குழந்தைய ரொம்ப பத்திரமா அவ பிடிச்சுக்கிட்டான். அந்த கிராமத்துல நிறைய பேரோட வீடு இடிஞ்சு விழுந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சில பேரோட உயிரும் போயிடுச்சு, வெளியே இருந்தவங்க மட்டும் தப்பிச்சுக்கிட்டாங்க. உள்ள இருந்த நிறைய பேருக்கு பலமான அடிதான் பட்டுச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்த பேபி அங்க நடந்ததை பார்த்து சத்தமா அழ ஆரம்பிச்சா. அம்மா, தம்பி, அம்மா அப்படின்னு அவ சத்தமா அழுதா. அதுக்குள்ள சங்கரும் அங்க வேக வேகமா வந்தான். அவன் அங்க வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் அங்க வந்து இடிப்பாடுல சிக்கிக்கிட்டு இருந்த அவளை காப்பாத்தினாங்க. சாரதாவோட உடம்பையும் குழந்தையையும் வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. சாரதா ஏற்கனவே இறந்து போயிட்டா. ஆனா தன்னுடைய குழந்தைக்கு மட்டும் சின்ன காயம் கூட ஆகல. ஏன்னா தன்னுடைய குழந்தைய காப்பாத்தி ஆகணும், ஏன் உயிர் போனா பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிதான் சாரதா கஷ்டப்பட்டு குழந்தைய காப்பாத்திருந்தா. அப்போ பேபி அழுதுகிட்டே, அம்மா எழுந்திரிமா, இங்க பாருமா, தம்பி அழுதுகிட்டு இருக்கான், எழுந்திரிமா, அப்பா அம்மாவை எழுந்திருக்க சொல்லுங்கப்பா, அம்மா கொஞ்சம் எழுந்திரிமா அப்படின்னு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சா. சங்கர் ரொம்ப கவலையா தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் பக்கத்துல கூப்பிட்டு கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். இப்ப அந்த ஊரே துக்கத்துல மூழ்கி போயிருந்துச்சு. சாரதாவுக்கு நடக்க வேண்டிய ஈமச்சடங்கை நடத்தி முடிச்சாங்க. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. ஜனங்க எல்லாரும் கொஞ்ச நாள்ல அவங்கவுங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சாங்க. பூகம்பத்துல இடிஞ்சு விழுந்திருந்த அவங்கவுங்க வீட்டை கட்டிக்கிட்டாங்க. பேபி தன்னுடைய அப்பாவுக்காகவும் தம்பிக்காகவும் வீட்டிலே இருந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த பக்கம் சங்கர் மட்டும் வயலுக்கு போனாலும்
பொண்டாட்டியோட ஞாபகத்துல பொண்டாட்டி கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். சாரதா, நானும் உன் கூடவே வந்துடுறேம்மா அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப கவலைப்பட்டு சாரதாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் பேபி ஸ்கூலுக்கு போறதை கூட நிப்பாட்டிட்டு குழந்தைக்காகவும் அப்பாவுக்காகவும் வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தா. அக்க பக்கத்துல இருக்கிறவங்களும் கூட அந்த வீட்டோட நிலைமைய பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு, பாடா போன பூகம்பம், எதுக்குதான் வந்துச்சோ தெரியல, எத்தனை பேரோட உயிரை முழுங்கிடுச்சு, எத்தனை பேரோட வீட்டை இடிச்சு தள்ளிடுச்சு, பாவம் அந்த சங்கர் கூட தன்னுடைய மனைவிதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா மனைவி போனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்ப தன்னுடைய தம்பிக்கு அவளே தாயா மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. பாவம், இந்த நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு அவங்கள பத்தி யோசிச்சு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. அப்பா எப்பவும் போலவே வயல் வேலைக்கு கிளம்புனான். பேபி வீட்டுல வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தா. தம்பி வீட்டுக்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போ சமையல் அறையில அடுப்பு பத்த வச்சு தண்ணிய வச்சுட்டு வெளியில வேலை செய்யலாம் அப்படின்னு பேபி வெளியே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. தம்பிய குளிப்பாட்டதான் அவ அடுப்புல தண்ணிய வச்சுட்டே வெளியே வந்தா. வேலை நிறையா இருந்ததுனால தண்ணிய வச்சுட்டு வெளியே வந்து வேலை பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா தம்பி விளையாடிக்கிட்டே அந்த நெருப்பு பக்கத்துல போயிட்டான். ஆனா அவன் அந்த நெருப்பத்தோட போகும்போது திடீர்னு பேபி பார்த்து அவனை தூக்கிட்டான். டேய் தம்பி அப்படின்னு அவனை உடனே வந்து தூக்கிட்டான். அப்பதான் அவளுக்கு உண்மையிலேயே உயிரே வந்துச்சு. அடங்கப்பா, ஏதோ வேலை பாக்கலன்னு வெளியே போனா கொஞ்ச நேரத்துல இவனை நான் மறந்தே போயிட்டேனே, கொஞ்சம் விட்டுருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கும் கடவுளே அப்படின்னு அவளை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் தம்பியை குளிப்பாட்டி தம்பியை தூங்க வச்சான். அதே நேரத்துல ஒரு ஆளு பேபியோட வீட்டுக்கு வந்து பேபி கிட்ட, அம்மாடி பேபி, உங்க அப்பா வயல மருந்து குடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு சொன்னான். அது கேட்டதும் பேபி அப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதறி அப்பாவை பாக்குறதுக்காக வேக வேகமா வெளியே ஓடினான். அப்போ அப்பாவோட உடம்ப சில பேர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. பேபி அப்பாவை பார்த்து அழுதுகிட்டே, அப்பா என்னப்பா இது, ஏன்பா இப்படி பண்ணீங்க, நானும் தம்பி இருக்கிற விஷயத்த மறந்துட்டீங்களா, இப்ப நீங்களும் இல்லன்னா நானும் தம்பியும் என்னப்பா பண்ணுவோம் அப்படின்னு பேபி அழுதுகிட்டு ரொம்பவே கவலைப்பட்டா. அப்போ அக்கத்து பக்கத்து ஜனங்க, இந்த சங்கர் பண்ணது அநியாயம்தான், குழந்தைங்க இருக்காங்கன்றத கூட மறந்துட்டு இப்படி பொண்டாட்டி இறந்த சுகத்துல மறந்து குடிச்சு இறந்து போயிட்டானே, பாவம், இனி இந்த பசங்களோட நிலைமை என்ன ஆகுமோ என்னமோ அப்படின்னு அவங்கள பார்த்து கவலைப்பட்டாங்க. பேபி அப்பாவை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. அப்பா எழுந்திரிப்பா, ஒரு தடவை எழுந்திருச்சு பாருப்பா அப்படின்னு அவ அழுதுகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு செய்ய வேண்டிய இம்மச்சடங்க செஞ்சு முடிச்சாங்க. இப்ப பேபி தன்னுடைய தம்பியை எப்படி பாத்துக்கிறது, இனி எப்படி வாழ்க்கையை நடத்துறது அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. தன்னுடைய தம்பியை தூக்கிக்கிட்டு அக்க பக்கத்துல இருக்கிறவங்களோட உதவியால பேபி அவளுடைய வயல்ல காய்கறி தோட்டத்தை போட்டான். விளைச்சலும் நல்லா வந்துச்சு, அவளுக்கு நிறைய லாபமும் கிடைச்சது. அப்படி பேபி தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவளுடைய சொந்தக்கால அவளே நின்னா. இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு. பேபி தன்னுடைய தம்பிய ஸ்கூல்ல சேர்த்து நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பெரியவங்களா ஆனாங்க. அப்ப தம்பி அக்கா கிட்ட, அக்கா அம்மா இல்லனாலும் நீ என்ன நல்லபடியா அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட, என்ன படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி இருக்க, இனி உன்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காதுக்கா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, மாசத்துக்கு 100,000 ரூபாய் சம்பளம். அதை கேட்டதுமே அவ ரொம்ப சந்தோஷமா, இவ்வளவு நல்ல செய்தி சொல்லியிருக்க பாபி, உன்னை பார்த்த எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு, இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு நொடியில மறைஞ்சு போச்சு அப்படின்னு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதை கேட்டு அவனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அக்கா இனி எந்த கஷ்டமும் இல்ல, நீ என் கூட சிட்டிக்கு வந்துரு, அங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் பேபி வெக்கப்பட்டா. அவங்க வயலை குத்தகைக்கு விட்டு அவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு போனாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அக்கா தம்பி ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அதுக்கு பலனா இப்ப அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருந்தாங்க.